إن الحمد لله نحمده ونستعين بأنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم மிக கடுமையான ஒரு போட்டியோடு எப்படியாவது அங்கே ஆக்கிரமித்து விட வேண்டும், அதை அபகரித்து விட வேண்டும், அந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய இறை இல்லம் என்கின்ற அதை அழித்து விட வேண்டும் என்று துடித்த அநியாயக்காரர்கள் நூறாண்டு கால முயற்சியிலே ஈடுபட்டார்கள். அவர்களுடைய தொடர் முயற்சியை பார்த்தோமேயானால் அந்த இடத்திலே கோயில் கட்டுவதற்கு என்று இடம் கோரி ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இந்தியா பிடிபட்டிருந்த காலகட்டத்திலே முறையிட்டார்கள், வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்ட பொழுது கூட அந்த அநியாயத்தினுடைய முயற்சியிலே அவர்கள் பிறகு இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அவர்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையிலே இறங்கினார்கள். திடீரென்று அங்கே ராமன் அவதரித்து விட்டார் என்று சொல்லி அந்த சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து இரவோடு இரவாக அந்த பள்ளிவாசலிலே வைத்து அதை 60 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே நடைபெறாத அளவிற்கு இழுத்து மூடும் பணியை செய்தார்கள். தொடர்ந்து வழக்கு நிலுவையிலேயே காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டே வந்தன. அதற்கு பிறகு அந்த இடம் முஸ்லிம்களுக்கான இடம் என்கிற ஒரு அடையாள சுவர்கள், அந்த டூம்கள், அந்த அஸ்திவாரங்கள், அந்த சுவர்கள் மட்டுமல்லாமல் அந்த தூண்கள் அனைத்துமே சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அதை தகர்த்து விட வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் தேசிய அளவிலே கரசே 1992 தரைமட்டமாக்கினார்கள். பிறகும் வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இடம் யாருக்கு சொந்தம் என்கின்ற ஒரு சிவில் வழக்கும், அதை தரமட்டமாக்கிவிட்ட ஒரு கிரிமினல் வழக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதிலே பல உயிர்கள், முஸ்லிம்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டன. அநியாயமான முறையிலே அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த தருணத்தில் இருந்து தொடர்ந்த வழக்குகளிலே இது முஸ்லிம்களுக்கு சில முக்கியமான ஆவணங்கள் அலகாபாத் நீதிமன்றத்திலே தொலைந்து போனது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றதா என்பதற்கு புதிய ஆதாரங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அநியாயக்காரர்கள் அகழ்வாராய்ச்சி என்ற போர்விலே பல ஆண்டுகள் இழுத்தடித்து இருக்கின்றன என்கின்ற பொய்களை, புழுகு மூட்டைகளை எல்லாம் அந்த நீதிமன்றங்களிலே அவர்களுடைய மன்றங்களில் அவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அந்த நடுவர்களை கையிலே போட்டுக்கொண்டு அந்த தீர்ப்புகளை தங்களுக்கு சாதகமாக பெறுவதற்கு முயற்சித்தார்கள். இறுதியாக அந்த அலகாபாத் ஹைகோர்ட் இது 3 பங்காக பிரிக்கப்பட்டு இடித்தவனுக்கு 2 பங்கும் இழந்தவனுக்கு 1 பங்கும் என்ற ஒரு நிலையை அறிவித்த பொழுது அதுவும் முடியாது என்ற அந்த ஒரு சூழ்நிலையிலே முழுக்க முழுக்க இழப்பு அந்த பள்ளிவாசல் அடையாளம் இந்தியாவிலே 1.5 அநியாயமாக நாம் இழந்து விட்டோமேயானால், இந்த வழிபாட்டு தலத்தை அநியாயமாக நாம் பறிகொடுத்து விட்டோமேயானால், இதனுடைய துவக்கம் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா இறை இல்லங்களும் அநியாயமான முறையிலே அபகரிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விடும் என்ற காரணத்தினால் இதிலே எந்த விதமான சமரசத்தையும் கொள்ளக்கூடாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தார்கள். அந்த உச்ச நீதிமன்றமும் முழுக்க முழுக்க சாத்தியதைகளும் அது முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்று சொன்னாலும் கூட நம்பிக்கை என்ற அடிப்படையிலே, பெரும்பான்மை மக்களின் எதிர்பார்ப்பு என்ற அடிப்படையில் இதை நாங்கள் அநியாய தீர்ப்பையும் கொடுத்து விட்டார்கள். அதை செயல்முறைப்படுத்துவதற்கான துவக்கமாகத்தான் இப்பொழுது அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியையும் முடித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மற்றொரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்தின் வரலாற்று பின்னணி, பாபர் பள்ளிவாசல் எந்த கோயில் இடித்து கட்டப்பட்டதல்ல, அதற்கு முன்னால் எந்த கோயிலும் அங்கே இருக்கவும் இல்லை, அதுதான் உண்மை.
தரைமட்டமாக்கி அங்கே ஆக்கிரமிப்பு செய்து ஒரு மோசடியாகத்தான் இப்பொழுது கோயில் எழுந்திருக்க உலகத்திற்கு ஒரு வரலாறு சொன்னாலும், அதனால் எவ்வளவு அவலங்களையும் அசிங்கங்களையும் தாங்கள் சந்தித்தாலும் பரவாயில்லை, இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தின் பயணத்தை தான் இந்த பாவிகள் கட்டவிழ்த்து அதிலே ஒரு வெற்றி கண்டதாக ஒரு தோற்றத்தை, ஒரு மாயையை சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த சமீப காலத்தில் நடைபெற்றிருக்கிற நிகழ்வுகளின் ஒரு சுருக்கம். இந்த நிகழ்வின் மூலமாக இனி நாங்கள் எதையும் நினைத்தாலும் சாதிக்க முடியும், எது பாரதூரமாக பிரம்மாண்டமான ஒரு சிரமமாக எதிர்கொள்ள வேண்டிய சவாலாக இருந்ததோ அதையே எதிர்கொண்டு முடித்து விட்டோம், இன்றைக்கு நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டோம் என்கின்ற ஒரு சூளுரையை அவர்கள் எடுத்துரைத்திருந்தாலும், இந்த பாவிகள் விஷயமாக இறைவன் என்ன எச்சரிக்கிறான், அந்த அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையிலே மனதளவில் ஒரு பக்குவப்பட்டவர்களாக ஏற்று செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த பாவிகளுடைய எத்தனையோ முன்னேற்றங்கள், இவர்களுடைய வெற்றி பாதைகளை போல இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஆட்சி, அதிகாரம், பொருளாதாரம், படைபலம், இராணுவம், காவல்துறை, சட்டத்துறை, ஊடகத்துறை அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக தென்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியிலே ஒரு மூமின் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான். இந்த தருணத்திலே தொடர்ந்து விழுவதை போன்றே சூழ்ச்சிகள் கட்டவிழ்க்கப்படுகின்ற பொழுது இவன் மனமுடைந்து போனானா, அல்லாஹுவின் மீது மன உறுதி கொண்டானா என்ற சோதனைக்குத்தான் அல்லாஹ் இத்தனை காட்சிகளையும் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றான். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு இரண்டு வாழ்க்கை இருக்கிறது, ஒன்று துன்யா, இன்னொன்று ஆகிரா. ஒன்று உலகம், ஒரு 30-40 ஆண்டுகள் நம்மை விட்டு கழிந்து போகக்கூடிய உலகம், அழியாத ஒரு உலகம். அந்த உலகத்திற்காக இந்த 30-40 ஆண்டுகளை இவன் கழிக்க இருக்கின்றானே, ஒரு 60-70 ஆண்டுகளை கழிக்க இருக்கின்றானே. இப்படி கழிக்கின்ற பொழுது எத்தனை சோதனைகளை எதிர்கொண்டான், எத்தனை துன்பங்களை எதிர்கொண்டான், எத்தனை வகையான பாதிப்புகளின் பொழுது பலமாக நின்றான் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்குத்தான் இத்தனை காட்சிகளை நம் முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே நமக்கு என்று ஒரு எண்ணம் வரலாம். என்ன எண்ணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார், நமக்கு என்ன மாதிரியான உணர்வு வரும், நாம தோத்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம், இனி முடிஞ்சு போச்சு, எதை வாய்க்கிறந்தாலும் அவர்கள் கைதான் பொங்கி இருக்கிறது. சிஏ என்றார்கள், சட்டம் உண்டாக்கினார்களா இல்லையா, கல்விக் கொள்கை என்றார்கள், சட்டம் வந்திருக்கா இல்லையா, அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள் தானே. பாருங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்னால் கோயிலை கட்டுவோம் என்றார்கள், கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். நாம் தோன்றும், அப்ப நாம் இத்தனை நாள் நம்பி இருந்த அந்த ஓர் இறை நம்பிக்கை இதெல்லாம் வந்து அவ்வளவு பலமானதுதானா என்கிற மாதிரியாக சைத்தான் நம்முடைய அந்த உள்ள கூட்டிலே இருக்கின்ற ஈமானை அரிப்பதற்காக, அதன் மூலம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை அழிப்பதற்காக ஆரம்பம் செய்வோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு மனநிலைக்கு ஒரு மூமின் வந்துவிடக்கூடாது என்பதை குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், நிராகரித்தவர்கள் இந்த உலகத்திலே ஜெயித்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், அவர்கள் என்ன மாதிரியான முன்னேற்ற பயணத்தை கட்டவிழ்த்திருந்தாலும் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அவர்களுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கிறது. ஜெயிச்சவன் எங்க போவான், பெரும் அரண்மனையில் இருப்பான், பெரும் செல்வ மகிழ்ச்சியில் இருப்பான், நிரந்தரமாக நீடோடி மகிழ்ந்த நிலையிலே தன் வாழ்க்கையை கழிப்பான். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், அவன் ஜெயிச்சுட்டான், முன்னேறிட்டான், படிப்படியா மேலே ஏறிட்டான், நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சுட்டான் நீ நினைக்காத, அவன் எங்கே போய் சேருவான் தெரியுமா, நரகத்தில் போய் விழப்போகின்றான். இப்ப யார் ஜெயித்தான் யோசிச்சுக்கோ, அருமையோடு அல்லாஹ் இணைத்து பேசுகின்றான். இங்கே நம் கண் முன்னால் ஒரு இழப்பு ஏற்பட்டது போன்று இருக்கலாம், ஆனால் அவர்கள் அநியாயத்தின் வாசலை திறப்பதற்காக அதிலே நுழைவதற்காகத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே போய் கருக போகிறார்கள். இப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், அது தங்குமிடத்திலே மகா கெட்ட ஒரு இடம். யோசித்து பாருங்கள், வெற்றி பெற்றவன் கெட்ட இடத்தை தேர்ந்தெடுப்பானா,
யார் ஜெயித்திருக்கிறார்? அவன் நரகத்தில் போய் விழப் போகிறான். அப்ப தோல்வியாளன் யார்? அவன் தானே. இங்கே சகித்துக் கொண்டிருப்போமே ஆனால், அல்லாஹ்வின் இந்த வரிகளை உளப்பூர்வமாக ஒப்புக்கொள்வோமே ஆனால், நாம் மனம் தளராமல் இருப்போமே ஆனால், அந்த மறுமையிலே அந்த கோட்டையை யார் தூக்குவார்கள்? மூமின்கள் தான் உள்ள போகிறார்கள். அந்த மறு உலகத்திலே பாவிகள் கண்டிப்பாக மண்ணை கவர்த்தான் போகிறார்கள். இதை அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். இன்னொன்றையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்முடைய மன உணர்வு எப்படி வரும்? அவனுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்குது. இருக்கிறார்கள், துணிச்சலோடு களமிறங்குகிறார்கள். இன்னைக்கு நாட்டில் ஒரு புரட்சி என்று வெடிக்கிறதாக இருந்தால், எத்தனையோ காரணங்களினால் புரட்சி வெடித்திருக்க வேண்டும், நாடு சின்னாபின்னமாக இருக்க வேண்டும். ஒரு பெட்ரோல் டீசல் விலை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா சுக்கு நூறா போயிருக்கும், யாரும் வாய திறக்க முடியலையே. அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குது. விலைவாசி, பொருளாதார இழப்பு. நம்ம நாட்டில் என்ன ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனை வந்தது, அந்த ஜிஎஸ்டி என்று போட்டு இதுநாள் வரைக்கும் ஒரு மாநில அளவிலே கிடைக்கின்ற வருமானத்திலே அந்த மாநில அரசுக்கு செல்ல வேண்டிய காசு அரசுக்கு போய்விடும், மத்திய அரசுக்கு செல்ல வேண்டிய காசு அது ஒரு பங்கு தனியாக போய்விடும். போராட்டம் இல்லையே, நாடு ஸ்தம்பிக்கலையே, ஏன் மயான அமைதியாக இருக்கிறது? பொருளாதார இழப்பு இன்னொரு பக்கம், எல்லை பிரச்சனைகளை சமாளிக்க கையாளாகாதவர்களாக உள்ளதா இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சீனாவில் இருந்த தாக்குதலில் எத்தனை ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் என்ன பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள்? ஏன் இதை யாரும் தட்டி கேட்காமல் இருக்கிறார்கள்? இப்படி எத்தனையோ கொடுமையான சட்டங்களை போட்டாலும், 5வது பொது தேர்வு என்கிறார்கள், இதையெல்லாம் எதிர்த்து ஒரு நாடு ஏன் புரட்சி செய்யாமல் இருக்கிறது? எவ்வளவு அஜெண்டா இருக்கிறது. களம் கண்டால் அவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள், அவர்கள் புறமுது காட்டி ஓடுவார்கள். ஆனால் ஏன் போராட்டம் வெடிக்காமல் அமைதியாகவே போகிறது? ஏன் யாரும் வாயை திறக்க முடியாதவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். மன உணர்வுகள் கிளம்பும். அவர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்களே, நல்லா தான் இருக்கிறாங்க, யாருக்கும் ஒன்றும் ஏற்படலையே. இந்த கொரோனான்னு வந்துச்சு, இவர்கள் நாலு தலை உருவிலையே நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறான், நல்லா தானே ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் பல ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சி கட்டிலில் இருந்து நகர முடியாதவனுக்கு பல மாநிலங்கள்ல மாநிலம் வித்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பொன்மொழியை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறான். இவர்கள் நீடித்துக் கொண்டே இருக்கிறார்களே, இன்னும் இவர்கள் உயிர் வாழணுமா? இவர்களின் ஆட்சி இன்னும் தொடருமா? இன்னும் இவர்களுடைய அநியாயம் தொடர்ந்து கொண்டுதான் போகுமா? இதற்கு முடிவே இருக்காதா என்ற ஒரு எண்ணத்தில் வருகிற பொழுது சைத்தான் நேரம் கொண்டு வந்து அவன் நம்முடைய ஈமானை பறிப்பதற்கு உள்ளே புகுந்து விடுவான். அல்ல, இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அல்லான்னு ஒருத்தர் இருந்தால் இதெல்லாம் விட்டுருப்பானா? இவ்வளோ பெரிய அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருப்பானா என்று கிளப்பி இறை மார்க்கத்தை விட்டு நம்மை பின்வாங்க செய்வது சொல்லித் தருகின்றான். வாழும் அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டு அல்லாஹ் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இன்னமாயும் அவர்களை ஒரு நாளுக்காகத்தான் அல்லாஹ் தள்ளி வைத்துக் கொண்டே அனைத்து நோட் பண்ணிக்கிறான். எதற்காக? ஒரு நாளுக்காக. பார்வைகள் நிலைகுத்தி அப்படியே நிற்கின்ற ஒரு நாளில், தலைகுனிந்து நிற்கிற நாளில், பரிதவிக்கின்ற நாளில், பாவிகள் படப்படுத்து கிடக்கின்ற நாளில், நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகின்ற நாளில், சொர்க்கவாசிகளுக்கு அந்த சுகுணத்திற்கான முன்னறிவிப்பு செய்யப்படுகின்ற நாளில், அந்த பாவிகளுக்கு முடிவு கட்டப்படுகின்ற நாளில் அல்லாஹ் அவர்களை சொல்கின்றான், தெள்ள தெளிவாக சொல்கின்றான். இந்த உலகத்தில் நாங்கள் அனைத்தையும் சாதித்து விட்டோம் என்று பேசுகிறார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கின்றான், இறைவனை நம்ப மறுத்தவர்கள் வென்று விட்டதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஜெயிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னமும் லாயோஜி அவர்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது. அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள், கட்டுவதற்கு 3.5 ஆண்டுகள் பிடிக்கும். அது என்ன அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டுமான பணி? இவர்களின் ஆட்சி முடிவடைவதற்கு 3.5 ஆண்டுகள் பிடிக்கும். காட்டி அடுத்த ஆட்சியை பிடிப்பதற்கான பல திட்டங்களை அவர்கள் தீட்டி இருக்கலாம். ஆனால் 3.5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் கோயிலை கட்டுவீர்கள். ஆனால் நியாயத்தின்படிதான் கட்டியிருக்கிறீர்களா? அந்த தார்மீக வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா? அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு வழிபாட்டு தலத்தை அவர்களால் உண்டாக்க முடியுமா?
இதே இந்தியாவிலே தீண்டாமையை புகுத்தியவர்கள், பிறப்பின் பெயரால் மனிதர்களை ஏற்றத்தாழ்வு கற்பித்தவர்கள், பெண்ணடிமையை போதித்தவர்கள், அல்லாஹ் ஒருபோது உண்மையை சொல்பவன் பொய்யே சொல்ல மாட்டான், நாம் இனிமேல் தான் வரலாற்றை கடந்த கால வரலாற்றில் பட்ட காயங்களை எதிர்காலத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம், அல்லாஹ் நமக்கு ஒரு ஹயாத்தை கொடுப்பானையானால் இவர்களுடைய இறுதி காலம் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கத்தான் போகின்றோம். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகின்றான், பாவிகள் இருக்கிறார்கள், படைபலத்தோடு இருக்கிறார்கள், பவனி வருகிறார்கள், எந்த விதமான கவலை இல்லாத நிலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பது, அவர்களை நாம் வாழ விட்டுக் கொண்டிருப்பது ஏதோ அவர்களுக்கு நன்மை என்று அவர்கள் நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறார்கள் பார்த்தீங்களா, நியாயத்தில் உள்ளவெல்லாம் சாகலாம், அவன் நீதி செத்து போச்சு, அதற்கு போராடியவர்கள் செத்து போய்விட்டார்கள், நாங்கள் நிலை கொண்டிருக்கிறோம் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் ஏன் அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் தெரியுமா, இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, லபக்கன் ஒரு இல் இருப்பானே அப்பொழுது இருக்கிறது. இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா காலத்திற்கும் இந்த செய்தியை சொன்னது மட்டுமல்ல அதை நிகழ்த்தியும் காட்டினான். ஃபிரவுன் என்கின்ற ஒரு கொடியவன், ஒரு தனி சமுதாயமாக இருந்தவன், இஸ்ரவேலர்கள் என்கின்ற ஒரு பிரம்மாண்ட சமுதாயத்திற்கு மத்தியிலேயே இவன் ஒரு தனி இனம். அவன் என்ன செய்கின்றான், அந்த ஊரில் இருக்கின்ற எல்லா சின்ன 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 குழுக்களை எல்லாம் என்ன செய்கின்றான், சிறிது சிறிதாக பிரித்து 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 இவன் உள்ளே ஆட்சியை அமைத்தினான். ஆண்களை எல்லாம் கொலை செய்தான், களை எடுத்துவிடக் கூடாது என்று காத்து கொண்டிருந்தான். அல்லாஹுடைய நாட்டம் அங்கே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வளர்த்தி ஆளாக்கி அவரை ஒரு ஊருக்கு செல்ல வைத்து அவருக்கு தூதுத்துவத்தை கொடுத்து அவரை உள்ளே வந்து ஏகத்துவத்தை முழங்க வைத்து பிறகு புரட்சிகரமான போராட்டங்கள் பல நடத்த வைத்து இறுதியிலே அந்த ஃபிரௌனுக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னால் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தானே, எவ்வளவு ஆண்டுகளான ஏறக்குறையோ அல்லாஹ் அந்த ஃபிரௌனை விட்டு வைத்திருக்கிறான் என்றால் எதற்காக, பாவங்களை சேகரித்திருக்கின்றான், சேர்த்து வைத்தான், ஓங்கி அடித்தான். இதே நிலைதான் இந்த பாவிகளுக்கு, இன்னும் காலங்கள் இருக்கிறது தானே, இன்னும் எத்தனை பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மாட்டு இறைச்சியின் பெயரால் உலைகள் இப்பவும் விட்டு வைக்கலையே, இது மாட்டு இறைச்சி இல்லைன்னு சொன்னதற்கு பிறகும் அடித்து சாகடித்திருக்கிறார்களே, இத்தனை காலம் இந்த பாவிகள் நீடித்துக் கொண்டிருப்பது எதற்காக, பாவங்களை சேர்த்துக் கொள்வதற்காக, அந்த பாவ மூட்டைகளின் பலனாக பிரதிபலிப்பாக இவர்கள் மிகப்பெரிய அழிவை சந்திப்பார்கள் என்று ஒரு இறை நம்பிக்கையாளர் நம்பிக்கொள்வானையானால் அல்லாஹ் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதைத்தான் சொன்னான், யா அய்யுஹன் நபி, நபியே ஹஸ்புகல்லாஹ், சூழ்ச்சிகள் வந்தாலும் எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும் எங்களுக்கு அந்த ரப்புல் ஆலமீன் போதுமானவன் என்று நம்பி மனத்தை தளரவிடாமல் வாழக்கூடியவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி வெற்றி இந்த கொள்கைவாதிகளுக்கு, இந்த ஈமானிய சக்தி கொண்டவர்களுக்குத்தான் அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலகட்டத்திலே 100க்கும் மேற்பட்ட சிலைகள் கொண்டதாக ஒரு பள்ளிவாசலே இருந்தது, அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான், இது அந்த இறையில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதல் கட்டுமான பணி அதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புதுப்பிக்கப்பட்டு ஹஜ் என்ற ஒரு புனித பயணம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட இடம், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்தின் நாயகனாக ஒரு முன்னோடியாக விளங்கிய இப்ராஹிம் நபிக்கே சிலையை உண்டாக்கி அந்த பள்ளிவாசலில் உள்ளே ஆக்கிரமிக்க வைத்துவிட்டு அங்கே வழிபட்டு கொண்டு நபிகள் நாயகத்தை விரட்டி அடித்தார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை பார்த்து இலக்கியமாக சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான பூமியின் மிக பிடித்தமான ஒரு இடத்திலே நீ இருக்கின்றாய், நீ ரொம்ப பிடித்தமான ஒரு, என்னை விரட்டாவிட்டால் நான் உன்னை விட்டு போயிருக்கமா, கழித்து அதே பள்ளியை நபிகள் பெருமகனாருக்கு அல்லாஹ் ஒரு ஆட்சியை, அந்த ஏகத்துவ நிலைப்பாட்டை, அந்த இடத்தில் இருக்கின்ற இணை வைப்பிற்கான ஒரு அழிவை கொடுத்து ஏகத்துவத்தை நிலைநிறுத்தினானே, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் ஒருவனை தவிர எந்த கடவுளும் கிடையாது என்று அங்கே நின்று முழங்கினார்களே, அஞ்சஸ வஹ்தா, தனது வாக்கை அல்லாஹ் காப்பாற்றி விட்டான், ஒன் அசர அபுதா, தன்னுடைய அடியானுக்கு கொண்டவர்களாக இருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள்,
நீங்கள் இறைவனை நம்பிக்கை, நீங்கள் தான் மேலானவர்கள், ஜெயிப்பீர்கள் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு நிலையை, மன உறுதியை, தளராத உள்ளத்தை, மறுமையை நோக்கிய பயணத்தை, அந்த மறுமையின் வெற்றியை எதிர்பார்த்தவர்களாக, உலகத்தின் இந்த பாதிகளின் அழிவையும் எதிர்பார்த்தவர்களாக வல்ல ரஹ்மான் இதே உன்னதமான கொள்கையிலே நம்மை பக்கபலத்தோடு ஈமானிய உறுதியோடு வாழ்ந்து மரணிக்க செய்வார்கள். நான் மருந்து இருந்த அந்த குடோன்ல ஒரு வெடி விபத்து ஏற்பட்டதன் விளைவாக அந்த பகுதியே மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறாங்க. 3000 மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இது ஏதோ சைக்கிள், காரு, பைக்கு மோதிய படுகாயங்கள் அல்ல. வெடிப்பொருட்கள் தன்னுடைய உடலில் காயப்படுத்தியிருக்கிறது, தன்னுடைய உடல் உள் உறுப்புகளை காயப்படுத்தியிருக்கிறது. அவர்கள் மரண விளிம்பிலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனாவினால் அந்த கண்கணக்கில் அந்த பகுதியில் தான் குவித்திருந்தார்கள், அதுவும் அழிந்து போயிருக்கிறது. இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்களுக்காக, பாதிப்புக்கு உள்ளான மக்களுக்காக, அவர்களுடைய பாதிப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்காக, இழப்புகளின் பொழுது அவர்களின் மறுமை வெற்றிக்காக, இறந்துவிட்டவர்களின் குடும்பத்தாருக்கு இந்த உலகத்தின் நல்ல ஒரு அருள்வளத்திற்காக, மன அமைதிக்காக, அவர்களின் சகிப்புத்தன்மைக்காக, இங்கே படுகாயம் அடைந்திருக்கிற மக்களின் அவர்களின் மறுவாழ்வுக்காக, அவர்களின் குடும்பத்தாருக்கான செல்வத்திற்காக, அந்த தேசம் மீண்டும் ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக, அங்கே இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், உணவின்றி தவித்த மக்களுக்கு அனைத்து தேசங்களின் உதவியால் ஓரளவு தன்னிறைவு பெற வேண்டும் என்பதற்காக வல்ல ரஹ்மானிடத்திலே நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். நபிகள் திருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யா அல்லாஹ், அந்த இறந்து விட்ட மக்களுக்காக வேண்டி நீ நல்ல ஒரு மறுமை வாழ்க்கையை ஏற்படுத்துவாயாக, நீ இழந்து விட்ட மக்களுக்கும் மறுமையில நல்ல வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். யா அல்லாஹ், அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்திற்குரிய இறைவா, உன் மூலமாக உனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், உன் குடும்பத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பான் என்று நாம் கேட்ட பிற மக்களுக்கு நாம் கேட்கின்ற பொழுது வானவர்கள் நமக்காக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை அதிகமதிகம் நாம் செய்ய வேண்டும். இதன் மூலமாக உலக நாடுகள் ஒரு பாடம் கற்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை, மக்களுக்கு பல்வேறு பயன்களை தருகின்ற எந்த தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, அதை மக்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு மத்தியாகத்தை ஒவ்வொரு நாடும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியாவிலேயே 2020 சொல்லி கொண்டு வந்திருக்கலாம். அது என்ன, இந்தியாவில் எந்த பகுதியிலையும் தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம். அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவதாக இருந்தால் அந்த ஊர் மக்கள்கிட்ட NOC கேட்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு நோ அப்செக்ஷன், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை, நீங்கள் கட்டிக்கிங்க என்று அந்த மக்கள்கிட்ட உரிமைகளை பற்றி பேச தேவையில்லை என்கின்ற சட்டம் தான் இந்த 2020. இதன் நிலை என்ன உண்டாகும், ஹோட்டல் காட்டில் இருக்குது, அந்த மக்கள் அங்கிருந்து வெளியாகின்ற கசிவுகள், கழிவுகள், புகை எதுவுமே சத்தத்தில மூலமாகவும் பொல்யூஷன் ஏற்படாது, காற்றின் மூலமாகவும் பொல்யூஷன் வராது, தண்ணிலை எதுவும் வராது, பாதிப்பு எதுவுமே இந்த ஊர் மக்களுக்கு வராது என்று ஊருக்கு வெளியே இருக்க வேண்டிய தொழிற்சாலைகளைப் போல இந்த தேசத்தில் எல்லா மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத வகைகளில் தான் தொழிற்சாலை அமைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு மத்திய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. என்ன, ஊருக்குள்ள தொழிற்சாலை வரலாம். என்ன பாதிப்புகள் வந்து